Hi friends, Indian Spicy Kitchen க்கு subscribe பண்ணுங்க. இன்னும் நிறைய tasty recipe videos உங்களுக்காக. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஜூசியான chicken gravy எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணல்ல 3 ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன சைஸ் பட்டை 3 லவங்கம் சேர்த்துக்கலாம். இந்த பட்டை லவங்கம் சேர்த்ததுனால கிரேவிக்கு நல்ல வாசனையும் டேஸ்டும் கொடுக்கும். இப்போ கறுவேப்பிலை பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்திருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமும் சேர்த்திக்கலாம். ஒரு ரெண்டு வெங்காயம் அரைச்சிட்டு சேர்த்துக்கிட்டா போதும். இது நல்லா பாதி வணங்கியாச்சு. அடுத்து இதில் இஞ்சி பூண்டு அரைச்சது ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணலாம். அப்போ தான் அந்த பச்சை வாசம் எல்லாமே நல்லா போயிடும். இப்போ பாருங்கள், சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் நல்லா குக் ஆகிருக்கு. இந்த பச்சை வாசம் எல்லாமே போயிடுச்சு. அடுத்து பொடியாக நறுக்கின தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி ஒரு 2 சேர்த்தினா போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுத்து சிக்கன் சேர்த்திக்கலாம். சிக்கன் எப்பயுமே சமைக்கிறப்போ ஒரு டைம் வணக்கிட்டு சமைச்சா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கொழம்பு மிளகாய் தூள். கொழம்பு மிளகாய் தூளோட ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் பண்ணிருக்கேன். தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா சிம்மில் வச்சுட்டு வேக வைக்கலாம். இந்த மாதிரி வேக வைக்கிறப்போ சிக்கனில் நல்லா காரம் உப்பு எல்லாமே சேரும். இப்போ 5 நிமிஷம் நல்லா வணக்கியாச்சு. இப்போ பாருங்கள், சிக்கனில் அந்த காரம் உப்பு எல்லாம் நல்லா இறங்கியிருக்கு. இப்போ சிக்கன் வேகிறதுக்காக 1 கப் தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். இது கிரேவிங்கிறதுனால தண்ணி கம்மியாக சேர்த்துனா போதும். இப்போ இதை வந்து மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, கிரேவி நல்லா ஓரளவு திக்காக ஆயிடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. இப்போ வறுத்து அரைச்ச சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துனா போதும். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திருக்கேன். 1 ஸ்பூன் கூட சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு வாணலில் வந்து மூடி போடாமல் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா திக்காக ரெடி ஆகிருக்கு. இதில் வந்துட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி பச்சை மிளகாய் சேர்த்திக்கிறதுனா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இட்லி தோசை பூரி நான் சப்பாத்தி பரோட்டா இல்லாமல் ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.